ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கங்கள். பாவை பாடிய பாவை மார்கழி திருப்பாவை பாடலை துதிக்கும் நேரம் இது. புலரும் இந்த இனிய வேளையில் பக்தியுடன் நான் வினோத் ஆச்சாரியா. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் விஷ்ணுவாகிய கண்ண பெருமான் எடுத்து கூறினார். இதனால் மார்கழி மாதம் மிகவும் சிறப்பானது, புனிதமானது. நாட்டுப்புறங்களில் இம்மாதத்தை அறியாமையால் பீடை மாதம் என்று கூறி சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து வந்தார்கள். இதனை சிறப்பான மாதமாக்க ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வாராக பெரியாழ்வாரின் மகளாக அவதரித்தார். மாயோன்மேய காடுரை உலகமும் என்று தொல்காப்பிய நூற்பா முல்லை நில மக்கள் மாயோன் என மகாவிஷ்ணுவை தெய்வமாக வணங்கியதாக கூறுகிறது. அதுபோல புறத்தினை இயலில் பூவை நிலை என திருமாலை குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர். நற்றினையில் கடவுள் வாழ்த்து செய்யுளும் திருமாலின் பெருமை பேசுகிறது. ஆண்டாள் இம்மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்று அருளிய திருப்பாவையின் 30 பாடல்களையும் நாம் பாடினால் பாதகங்கள் தீரும், பரமனாகிய பெருமாளின் திருவடிகளை பற்றலாம். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த பெருமாளை ஆண்டாலும் புகழ்ந்து பாடுகிறார் திருப்பாவை வழியாக. திருப்பாவை மக்களை சென்றடைய பெரும்பாடுபட்டவர் தொண்டர் ஸ்ரீ ராமானுஜர். அதே போல விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயரும் ஆமுக்த மால்யதா என்ற நூலில் ஆண்டாளை குறிப்பிடுகின்றார். வேதத்தின் வித்தாக திகழும் இந்த திருப்பாவை பாடல்களை அறியா மனிதர்களை இந்த உலகம் சுமப்பது தகாது என ஆன்றார் அருளினர். இலக்கிய உலகின் இமயமான இந்த பாடல்களை தமிழரான நாம் பாடி கற்றுத் தேர்ந்து பரவசம் அடைய வேண்டும். மார்கழி மாதம் பீடை மாதம் அல்ல, மாறாக பீடு என்ற பெருமை தரும் மாதமே. நாடும் வீடும் குடும்பமும் செழிக்க இந்த மாதத்தில் பக்தி வழிபாடும் நோன்பும் கடைபிடிக்கப்படுகிறது. அழகு தமிழில் ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் முதல் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீரிழகீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூறுவேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் என்று தொடங்குகிறது. அதாவது மாதங்களில் மார்கழியும் ஒரு மாதத்தில் பௌர்ணமியும் தனிச்சிறப்பு வாய்ந்தனவாகும். இந்த நல்ல நாளில் வைகரை பொழுதில் நீராடப் போகலாம் வாருங்கள் என்று பெண்கள் கூட்டமாகச் சென்று வீட்டிலுள்ள பிற பெண்களை அழைக்கிறார்கள். நேரிழையீர் என்று அவர்கள் பிற பெண்களை அழைப்பது அந்த பெண்களை புகழ்வதற்கும் முன்னிலைப்படுத்தி தங்களோடு வாருங்கள் என்று அழைப்பதற்கும் அடித்தளமாய் அமைகின்றது எனலாம். கற்பனையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆய்ப்பாடி ஆகிறது. அந்த ஆய்ப்பாடியிலே பெருமையெல்லாம் பிறங்குகின்ற செல்வச் சிறு பெண்ணாக ஆய்ப்பாடிவாழ் மகளிர் காட்சியளிக்கிறார்கள். இனி பெண்களை தங்களோடு வாவென்று அழைத்த மகளிர் கண்ணனின் பல்வேறு சிறப்புகளை பாடி புகழ்கிறார்கள். கண்ணன் கரிய வேலினை கொண்டு காவல் காக்கும் கொடிந்தொழிலை மேற்கொண்டுள்ள நந்தகோபனுடைய மகன் என்றும் அழகுமிக்க கண்களை உடைய யசோதையின் இளஞ்சிங்கம் என்றும் கரிய திருமேனியினையும் சிவந்த கண்களையும் கொண்டு ஒளிக்கு கதிரோனாகவும் குளிர்ச்சிக்கு முழுநிலவாகவும் காட்சியளிப்போன் என்றும் புகழ்கிறார்கள். பாவை நோன்புக்கு பறை என்ற ஒரு வாத்தியம் வேண்டும். அந்த பறையை நாராயணனே நயந்து நமக்கு தருவான் என்கிறார்கள். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்னும் தொடர் நெஞ்சில் ஓர் இனிய காட்சி திரையினை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கம்பநாடரும் தம் ராமாயணத்தில் செங்கனும் கரிய கோல மேனியும் தேருமாகிய எங்கனும் தோன்றுகிறார் எனைவரோ ராமன் என்பார் என்று குறிப்பிட்டுள்ளதை ஒப்பு நோக்கலாம். பறை வேண்டும் என்று நாரணனை பாடிச் செல்வது ஒரு பேச்சுக்குத்தான், ஒரு வியாஜம்தான். ஆழ்ந்து நோக்கினால் கிருஷ்ண பக்தியும் கைங்கரிய விருப்பமும் உள்ளடக்கித்தான் இந்த பெண்கள் இந்த பாவை நோன்பை
நோற்கிறார்கள் என்றும், நோன்பு நோற்றால் மழை பெய்யும் என்றும், மழை பெய்தால் நாடு செழிக்கும் என்றும், நாடு செழித்தால் ஆய்ப்பாடியில் வாழ்வோர் ஆய்ப்பாடி பெண்கள் நோற்று மழை பெய்தது என்றால் அவர்களை புகழ்வார்கள் என்றும் இப்பாட்டால் அறியப்படுகிறது. மார்கழி திங்கள் என தொடங்கி படிந்தேலோ ரெம்பாவை என்று முடியும் இத்திருப்பாவையில் அமைந்துள்ள ஒவ்வொரு அடியும் என்ன ஊட்டல் சக்தி நிறைந்த தொடர்களாகும். பொழுது விடுவதற்கு முந்திய அதிகாலையை பிரம்ம முகூர்த்தம் என்பர். தூய அமைதியான அந்த விடியல் வேளையில் கண்ணனுக்கு ஆட்பட்டு நெருங்கிய நேயம் கொண்டு ஒவ்வொருவரும் தமக்கு இயைந்த முறையில் தொண்டு செய்து திருமாலின் திருவடி பேற்றிற்கு ஆளாக வேண்டும் என்று அவனருளாலே அவன் தாளை வணங்கி துதித்து நிற்பதே திருப்பாவையின் உட்பொருளாகும். இறையருளை வேண்டி வணக்கங்களும் நன்றிகளும் சொல்லி விடைபெறும் நான் வினோதாச்சாரியா.